ஒரு படம், அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்ப ஸ்கிரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்ப ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அவர் வலி அனுபவிக்கிறது. அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல, இது உழைப்பை கோரும் தொழில், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து தெரு மச்சான் சொன்னா, எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள சொன்னா, 30 வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கா, படம் எடுத்தா எங்க உத்தரலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து. திரும்ப சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில், இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல. எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பையன்? ஓகே, இந்த படத்தை நடிக்காத கூட இப்படி ஒரு படம், இந்த ஒரு விஷயத்தை நீ வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன், பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா? ஓகே, ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியல, ப்ரொடியூசர்ஸ் திருமலை, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவில் உள்ள அப்பாக்கள் இங்கே இருக்காங்க, பெரியவங்கள்லாம் இருக்காங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயின். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிற ரிக்வஸ்ட். நன்றி. உண்மையில கஷ்டம் தான் சார், திரைப்பட துறையிலிருந்து நம்ம வந்து ஜாலியா மகிழ்ச்சியா படம் பார்த்துட்டு போறோம். இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து ஒரு 400-500 பேரை வந்து சமூக எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்றது கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது கொஞ்சம் திறம்பட பண்ணா இது போல கஷ்டம் வராது நிச்சயமா. இந்த படம் பார்த்தோம், நிச்சயமா இந்த படம் ஒரு ஃப்ளரிஷா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற ஸ்கிரீனுக்கு ஒரு டைட்டா இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியா இருக்கும். அதனால இந்த படம் நிச்சயமா எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ஒரு பானைக்கு ஒரு சொறுப்பு தந்துங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமா அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியும் ஒரு ட்ரெய்லராக இருக்கணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமா இந்த படத்தை நானும் தியேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் ஓடிட்டுருக்கோம், அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரேம்லையும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோட கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா சார் இருக்காரு, கேட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் உள்ளவே வரக்கூடாது, அந்த ரோடுக்கு வராதப்பான்னு சொன்னாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசலில் 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது, என்ன டைரக்டர் கூட்டுவாங்க டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாயிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக்கிரவனும் தோல்மலைக்கு கை போட்டு போவாங்களா? நிச்சயமா நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இது இல்லை, எல்லாம் நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது
அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை அது நிச்சயமா தயாரிக்கலாம். ஏன்னா எனக்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும், ஒரு இமோஷனல் ஒரு கை, எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாரு. அதுபோல் நான் அசோக் செல்வனே ஒரு ரெண்டு தடவை சந்திச்சிருக்கேன், பேசும்போது ரொம்ப இனிமையா, ரொம்ப அன்பா, ரொம்ப நாகரிகமா, ரொம்ப பண்போடு தான் பேசினாரு. ஒரு வகையில என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எதுவா இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து ஒரு விதியா வச்சுக்கணும். ஏன்னா இந்த படம், ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சா அதுல யாருக்கு முதல் லாபம், யாருக்கு முதல் லாபம்னா அதுல நடிச்ச நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும், அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துட்டு போயிருக்கிறான். லாபங்கிறது வந்து நான் மானிட்ரி வைஸா சொல்ல, அது வந்து ஃபேம் வைஸா, அதன் மூலம் அடுத்த படத்துல கிடைக்க போற லாபம் வைஸா 80% அவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் ஒரு 10-15% வந்து டெக்னீஷியன் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறவா இருக்கும். ஆனா இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும், தயாரிப்பாளரோட லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் வந்து இந்த கடன்கள் வந்து விடுபடலாம், இப்ப எடுத்து இப்ப மகேந்திரா கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றது கஷ்டம். அப்போ ஒரு 5%, 10% தயாரிப்பாளர் தன் ஒரு உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதுல 90% மேல லாபம் அடைய போற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸ் நிச்சயமா இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும். இன்னொரு விஷயம், இது பொதுமேடையில சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களை வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்ல கத்தனா எப்படி தவறோ, அது மாதிரி தயாரிப்பார் சங்கத்துல வந்து ஒரு இசி மெம்பரா இருக்கிற திருமலை வந்து இங்க வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒண்ணு, அவரோட சங்கத்துல உட்காந்து இவங்க கஷ்டம் இருக்கு இதெல்லாம் பண்ணணுமே நீங்க முதல்ல அங்கதான் பேசணும். அதனால இப்போ தயாரிப்பார் சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்க இருக்காங்க, நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுத்தோம். நாங்க என்னன்னா இப்ப கூட அதோட ஒரு இது புரிஞ்சுக்கல, ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர், என் நண்பரோட நண்பர் அவர், நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானாரு, ஒரு நாள் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு 50,000 பணம் வேணும் சார் என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடை வைக்க போறோம் சார் அப்படின்னு, சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும், இல்ல இல்ல சார் அவர் வந்து நான் ஒரு 3 months கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவரு சென்னையில வந்து ஒரு 20-30 இடங்கள்ல வந்து அலைஞ்சி 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 எங்க கடை இருக்கு, எங்க கடை வச்சா நல்லா இருக்கும், எங்க வாடகை கிடைக்கும், அதுல கன்சூமர் எங்க இருக்காங்க, இதெல்லாம் இப்போ ஒரு 3 months தந்துட்டு அப்புறமா வந்தார். அண்ணன் இந்த இடத்துல கடை வைக்கலாம் இருக்கேன், வாடகை கொடுக்க போறேன், எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பணம் வாங்கினார். நான் அதை வந்து அவருக்கு வந்து இனமா தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவர் வந்து ஒரு 6-7 months அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தாரு. அப்போ 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு பெட்டி கடை வைக்க போற ஒரு நண்பர், ஒரு நபர் ஒரு 3 months பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது 6 months மொத்த அசலையும் கடனையும் கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது. ஆனா எல்லாம் கோடீஸ்வரன் தான், இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரன்னா கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை. அப்ப பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும், இதுதான் இது இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்ல டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்னா இருக்கு. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒண்ணும் ஆக போறதில்லை, அவங்க வந்து வெயிட் பண்ண போறாங்க. ஆனா தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டே இருக்கும், எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்னே ஒண்ணு இந்த வட்டி தான், எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டி லீவே கிடையாது. அப்போ அவங்க வந்து இதை பிளான் பண்ணுவோம். அப்போ நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள், ஒரு ஒரு வழிமுறை சொன்னோம், ஐயா உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட், யார் டைரக்டர், எப்போ ஷெட்யூல் போறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ப்ரொடியூசர் சாரி ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன் டேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மா, எல்லாம் அக்ரிமெண்ட்டை வாங்கிங்க. ஏன்னா முன்னாடி பல திரைப்படங்களோட இது வந்து லட்சங்கள் இருந்தது, ஆயிரங்கள் இருந்தது, இன்னைக்கு கோடிகள் இருக்கும்போது நாணயம் வந்து கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே எழுத்துல தான், எழுதலாம எழுத்துல இருக்காது, வாயில தான் இருக்கும். ஆனா ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை, நான் திரைப்படங்கள்ல டைரக்டர் இருக்கிற வரைக்கும், தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனா இப்ப வந்து எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு, நோன்னு சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போ அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தர ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வான ஒப்பந்தம், இதெல்லாம் சரி பண்ணிட்டு
நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு, நீங்க இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்கள் படங்களுக்கு போறோம். ஏன்னா நாங்கள் ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கோம். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பா இருக்கு. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால் அழைச்சி அவங்க கூட உட்கார டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு உழை வழியே அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க கடிதம் அனுப்புறாங்க. இப்போ வந்து சிவா அனுப்புறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு. ஆனா ஒன்னு இன்னைக்கு திருமலை வர்றாரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. இன்னைக்கு வந்து சார் சார் எனக்கு லெட்டர் வேணும் சார், நீங்க லெட்டர் கொடுத்தாதான் ஷூட்டிங் வருவாங்க சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாம திருமலை வருத்தப்படுவாரு. திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல, இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது. அப்ப நீங்க அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா? ஒரு இயக்குனர் 30 லட்சத்துல படம் பண்ணது, அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்துல படம் பண்ணான்னு சொல்லிதான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியறதுக்கு 3 கோடி ஆகும்னு ஆரம்பிச்ச பிறகு தெரியுது. அதாவது அவர் 6 மாசத்துல நல்ல வேலையா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார். அதுல ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிறவர் வந்துட்டதால அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றாரு. அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்ல. அப்போ அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா? 4 கோடி உங்களால ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்லை. எப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்லை. அப்ப அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? காசு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ரெடியா இருக்கு. இந்த டேட்ல இந்த டேட்ல ஏன் ஷூட்டிங் நடக்கல? இப்ப உங்கள்கிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாசத்துல படம் முடிக்கிறனா 30 நாள் உங்க ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கல? டைரக்டர் சரியில்லையா இல்ல ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகள்ல இருக்காது.